ரமணாஸ் கிச்சன் நீங்கள் சேனலை பார்த்துக்கிட்ருக்கீங்க. நம்ம சேனலை தொடர்ந்து பார்க்கணுன்னா சப்ஸ்கிரைப் பட்டனை அமுக்குங்க. போஹா வடை எப்படி பண்ணுறதுன்னு நம்ம இப்போ நம்ம சேனலில் பார்க்க போகிறோம். நம்ம சேனலில் போஹா வடை எப்படி பண்ணலான்னு இப்போ உங்களுக்கு டெஃபினிஷன் பண்ணுறேன். இந்த போஹா வடைக்கு ஒரு 200 கிராம் அவல், கெட்டி அவல், வெள்ளை அவல் ஊற வைங்க. ஊற வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் திலந்து 10 நிமிஷம் ஊறினதுக்கப்புறம் நல்லா சுத்தமாக தண்ணி ஊற்றி ஒரு 2-3 தடவை கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு இந்த மாதிரி புழிஞ்சி போடுங்க. இதை நல்லா புழிஞ்சி போட்டுங்க. புழிஞ்சி போட்டுட்டு கையாலேயே நல்லா ஸ்மாஷ் பண்ணிவிடுங்க. ஸ்மாஷ் பண்ணிட்டீங்கன்னா நல்லா பிசைஞ்சு ஏற்றுறீங்கன்னா, இல்லை அப்படின்னா மிக்சியில் ஒரு சுற்று சுற்றிங்க. சுற்றிட்டு கொஞ்சம் அரிசி மாவு ஒரு 1.5 ஸ்பூன் டேபிள் ஸ்பூன் சேர்த்துங்க. கூட இஞ்சி, வெங்காயம், பச்சை மிளகா, உங்களுக்கு என்னென்ன தேவையோ பூண்டு எல்லாமே நீங்கள் போடலாம். கருவேப்பிலை, கொத்தமல்லி, புதினா எது வேணாலும் சேர்த்துக்கலாம். கிறிஸ்பியாக வேணும்னா உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு கை ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் அரிசி மாவு சேர்த்துங்க. 200 கிராமுக்கு 1.5 டேபிள் ஸ்பூன் ரைஸ் ஃப்ளவர் கண்டிப்பாக சேர்க்கணும். இல்லை அப்படின்னா நீங்கள் வடை போட்டிங்கன்னா எண்ணெய் பயங்கரமாக குடித்து சொத சொதனாகி கிறிஸ்பி கிடைக்காது. அதனால் நீங்கள் கண்டிப்பாக அரிசி மாவு சேருங்க. இந்த வெங்காயம், இஞ்சி பச்சை மிளகா, கருவேப்பிலை, கொத்தமல்லி எல்லாம் மிக்சியில் ஒரு சுற்று சுற்றி அதோடு ஆட் பண்ணிவிட்டு நீங்கள் வடை போட ஆரம்பிக்கலாம். வடை போட்டிங்க அப்படின்னா அப்படி ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சு போடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு போட்டால் தான் வடை வந்து கலராக இருக்கும். நீங்கள் ஸ்பீடு ஜாஸ்தி, ஹீட் ஜாஸ்தி வச்சு போட்டிங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகி கருப்பாகிடும். அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு போடுங்க. அப்போ தான் உங்களுக்கு கலர்ஃபுல்லாக இருக்கும். பாருங்கள், இப்போ வடை தயாராகிடுச்சு. இந்த மாதிரி இது எமர்ஜென்சி வடை அப்படின்னு கூட வச்சுக்கலாம். யாராவது வீட்டில் தெரிஞ்சவங்க வெளியிலேருந்து வந்துட்டாங்க அப்படின்னா ஒரு 15 நிமிஷத்தில் ஒரு வடை நம்ம தயார் பண்ண முடியும். இது ஈவினிங் ஸ்நாக்ஸாக, டிஃபனோட, சாப்பாடோட எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணலாம். பசங்களுக்கு சாயங்காலம் மாலை நேரம் டிஃபனாக கூட நம்ம செஞ்சு தரலாம். இது ஹெல்த்தியானதும் கூட சத்தானதும் கூட, எந்தவித சைடு பிரச்சனையும் பண்ணாத ஒரு சூப்பரான வடை. இதுக்கப்புறம் போஹா பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அவல் பாயசம், இந்த அவல் பாயசம் ஒரு 100 கிராம் அவல் நல்லா கட்டி அவல் ஊற வச்சு நல்லா தண்ணி ஊற்றி கழுவிட்டு சுத்தமாக பாலை ஊற்றி கொதி வாங்குங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா ஹீட் ஆனால் போகும். பால் கொதியான உடனே நல்ல திக்னஸ் ஆகிடும். முந்திரி திராட்சை, ஏலக்காய் பொறிச்சு போடுங்க. முந்திரி திராட்சை, ஏலக்காய், ஏலக்காய் வந்து நைஸாக பொடி பண்ணி வச்சு போடுங்க. நம்மகிட்ட மில்க் மேடு பேக்கெட் டப்பா இருந்ததுன்னா ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ஊற்றிங்க. அப்போ தான் நல்ல டேஸ்டியாகவும் சோயாவும் இருக்கும். அதனால் ஒரு மில்க் மேடு இருந்ததுன்னா ஒரு 1.5 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணிங்க. முந்திரி திராட்சை பொறிச்சு மேலே கொடுத்து போட்டிங்கன்னா அருமையான ஒரு பால் பாயசம் சுவையில் ஒரு அவல் பாயசம் நமக்கு கிடைக்கும். நம்ம தொடர்ந்து இதை பார்க்கும்போது உங்களுக்கு இதே மாதிரி நம்ம வீட்டில் பண்ணணும்னு உங்களுக்கு ஆசை தோணும். அந்த அளவுக்கு இது டேஸ்டியாக இருக்கும், சத்தானதும் கூட. அதனால் நீங்கள் ஒரு அவல் பாயசம் எப்படி பண்ணுறதுன்னு இப்போ நம்ம சேனலில் பார்த்துட்ருக்கீங்க. இந்த அவல் பாயசத்தை நீங்கள் உங்கள் வீட்டில் செஞ்சு முயற்சி பண்ணி பார்த்துட்டு ஒரு நல்ல நாள், ஒரு ஏதாவது விசேஷ நாட்கள், ஒரு எமர்ஜென்சி எதுவுமே இல்லை மறந்து போச்சு அப்படின்னா இந்த அவல் பாயசம், உடனடியாக அவல் பாயசம், ரவா பாயசம் எல்லாமே ஒரு வித்தின் 15 மினிட்ஸில் ரெடி பண்ணிடலாம். அவல் பாயசம் தயாராகிடுச்சு எப்படிங்கன்னு பாருங்கள். இதை ஹெல்த்தியானது, டேஸ்டியானது, அதுதாங்க ரொம்ப முக்கியம். நம்ம சேனலை பார்த்துட்ருக்கீங்க. நம்ம சேனலை பார்த்துட்டு தொடர்ந்து கண்டினியூ நீங்கள் பார்க்குறது, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை டச் பண்ணுங்கள், நோட்டிஃபிகேஷனை. அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கும். அதனால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலை தொடர்ந்து பார்த்ததுக்கு, தொடர்ந்து பார்க்குறதுக்கும் எல்லாருக்கும் நன்றிகளும்
வணக்கங்களும் உங்களுடைய ரமணாஸ் கிச்சன். தேங்க்யூ, தேங்க்யூ டு வெரி மச், தேங்க்யூ.